ஆதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த ஷோல வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கேகேஆர் விசஸ் ஆர்ஆர், எஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ டாஸை வின் பண்ண ஆர்ஆர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிக்கிறோம், அப்பதான் எங்களுக்கு சோசிங்களை நாங்கள் வந்து அடிக்க முடியும். கேகேஆர்ல ஓப்பனிங் அப்படின்னு வந்து வழக்கமான ஓப்பனர்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்றாங்க, நம்ம நரேன் அண்ட் கில். நரேனை வந்து கிட்டத்தட்ட சில பல மேட்சில் இல்லை ஆரம்ப மேட்ச்லேருந்து அவர் சரியா பண்ணல அப்படின்னு அவங்க கோச்சிங் தெரியும், பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் இறக்கி விடுறீங்க அப்படின்னு நானும் கேட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, இன்னைக்கு சொல்லலாம். சோ 6 விக்கெட் இழப்பிற்கே 174 ரன்கள் பதிவு பண்ணாங்க நம்ம கேகேஆர். சோ வந்து பவுலிங் சைடு அப்படினு பாத்தீங்கன்னா ஆர்ச்சர், எஸ், எவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 பவுலர்ஸ் இறக்கிட்டாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு பவுலர் அப்படினா ஆர்ச்சர் மட்டும் தான், கம்மியான ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட். ஸோ இதுக்கடுத்தது 175 ரன்கள் எடுத்தால் இலக்கு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் இறங்குறாங்க ஆர்ஆர்ல. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், அது மட்டும் இல்லாமல் ஸ்மித், எல்லாத்தையும் தூக்கி வரி போட்டுருச்சு. என்னடா ஸ்மித் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது ஓவர் அவர் ரொம்பவே தாக்கு பிடிக்க முடியலைங்க, அதுவும் ரெண்டு லைஃப் டைம் கொடுத்தாங்க, அதையும் அவர் யூஸ் பண்ணிக்கல, அவுட் ஆயிடுறார் ரெண்டாவது ஓவரில். ஸோ 3 ரன்ல வந்து பெவிலியன் திரும்புகிறாரு. ஸோ பல பேராலும் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்லாம் எதிர்பார்த்த சாம்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் எவ்வளோ மேட்ச் தாங்க அவரும் வின் பண்ணி கொடுப்பாரு, ஏன்னா மோஸ்ட் சிக்ஸஸ் இன் டோர்னமெண்ட் அப்படின்னு டாப் லிஸ்ட்ல அவர் தான் இருக்காரு. ஸோ இருந்தாலும் இன்னைக்கு அவர் தாக்கு பிடிச்சி பார்த்தாரு, 8 ரன்லேயே அவர் அவுட் ஆயிட்டு பெவிலியன் திரும்புறாரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்த உத்தப்பா, உத்தப்பாவை பற்றி நான் என்ன சொல்கிறது, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட், இதை மட்டும் தான் நான் சொல்லணும். ஸோ இதுக்கடுத்து பராக் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர், அவரும் வந்து நீடிக்கலை. ஸோ வந்து ஆர்ஆர் வந்து மிக பரிதாபமான ஒரு நிலையில் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்துலலாம் ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு சாம் குரனோட சகோதரர் வந்து டாம் குரன் இறங்குறாரு. ஏய் நீ இரு, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஹைலைட்டான விஷயங்கள் இன் திஸ் மேட்சில் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து முக்கி முக்கி அடித்து ஒரு 54 ரன் 50 போட்டார். ஸோ இனிமேட்டு கண்டிப்பாக ஒன்று டாப் ஆர்டரில் இறக்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை வச்சு, நம்பிக்கை கொடுத்து நீங்கள் அடிச்சிருக்காரு டாம் குரன். ஸோ இதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான், அவங்களால எவ்வளோ போராடுவாங்க. முக்கியமாக இந்த டீமோட ஸ்கோர் போர்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மாறி மாறி ஆர்டர் வைஸ் தான் மாறி இருக்குமோ இல்லையே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பரிதாபம் இருக்காங்க ஃபஸ்ட்டு 3 பிளேயர், அது மட்டும் விட்டால் அந்த திவேதியா அப்படின்றது என்றைக்காக ஒரு நாள் அடிப்பார். ஸோ அதனாலேயே வந்து அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் தேவை. முக்கியமாக உத்தப்பா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தயவு செஞ்சு வெளியெடுத்து வேறு ஏதாவது நல்ல பிளேயரை போடுங்க தெய்வமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி 11th மேட்சில் இருந்த ஓவரால் ஹைலைட்ஸ். இன்றைக்கி வந்து மேட்சை வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன், கேகேஆர். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணதால் பாயிண்ட்ஸ் டேபிளில் 2nd இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஹாப்பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து நாளைக்கு மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்காக சொல்ல வருவேன். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவேன் நான், உங்கள் புல்லட் ஆஃப் பெட்டிக்கே.